ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்ரீராம், யுவர் ஃப்ரெண்ட் ஸ்ரீராமில் இன்னொரு ஒரு வீடியோக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை நம்மலாம் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் நிறைய பேர் அது வந்து இன்ஃப்ளூயன்சர், நான் எதை ப்ரொமோட் பண்ணுறேன் அதை ப்ரொமோட் பண்ணுறேன்ட்டு ப்ரொமோட் பண்ணி படாத பாடு பட்டதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது பிஸ்னஸில் வளர்கிறதுக்கான ஒரு இடமா, ஒரு மார்க்கெட்டிங் ஆப்பாக யூஸ் பண்ண சில பேரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரதானமாக ரெண்டு பேரை வச்சுப்போம். ஸோ மூணாவது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சொல்லி போய் அனுபவித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அதாவது ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன் சோஃபா வந்து உடல் மண்ணுக்கு உயிர் சோஃபா அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு சொந்தக்காரர் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நிஃபியா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் ஓன் பண்ணியிருக்காங்க போல் சென்னை மயிலாப்பூரில். ஸோ டைம் கிடச்சா நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த சேர் வந்து அடிக்கடி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. தம்பி, இந்த வீடியோ நீ பார்த்தீங்கன்னா இந்த சேரில் ஏதாவது பிரச்சனையா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லு. ஓகே, அப்படிலாம் இதே மாதிரி கேமிங் சேர்லாம் இதில் வந்ததுன்னா எனக்கும் சொல்லு, நான் வந்து போய் விசிட் பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே, அந்த தம்பி வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி பயன்படுத்தியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எங்ககிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறோம் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரீல்ஸாக போட்டு தள்ளியிருப்பார் அந்த தம்பி. ஸோ அந்த தம்பி வந்து ஒரு இன்னோசெண்டாக பேசுவான், ஒரு மாதிரி வந்து படப்படன்னு பேசுவோம். நிறைய பேருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு போல், எங்ககிட்ட இந்த சோஃபா இருக்குது, மார்க்கெட்டில் இல்லாத ப்ரைஸுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். ஆர்ஜே பாலாஜி சார் கூட கலாய்ச்சிருப்பார், என்னோடய ஐடால் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கூட வந்து கலாய்ச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து 24 லட்சம் ரூபாய் சோஃபாவெலாம் வந்து நான் ஹாஃப் ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி 60,000 ரூபாய்க்கு விற்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டுடைய ஒரு தம்பி தான் இந்த தம்பி. ஸோ நீங்களும் டைம் கிடச்சா நிஃபியா ஃபர்னிச்சர்ஸ் மயிலாப்பூரில் இருந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். படப்படன்னு பேசுவோம். அந்த பையனுக்கு என்னதான் அவ்வளோ டேலண்ட் இருக்கு, அந்த கீழே அவனை பாடி ஷேமிங் பண்ணி தான் போடுறீங்க. கமெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வை சோ ஹேட் அப்படின்ற வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன். தப்பு கைஸ், கமெண்ட்ஸ்லாம் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எனக்கே வந்து நிறையா வந்து உண்மைனா அப்படின்னு ஒரு கமெண்ட்லாம் வந்து ஒரு தோழர் கொடுத்தாரு, ரொம்ப நன்றி தோழரே. அண்ட் தொடர்ந்து வந்து உங்கள் சப்போர்ட் இந்த சேனலுக்கு வேணும் மக்களே, பிகாஸ் ஒரு நடக்கக்கூடாத ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே சேனல், இதை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா ஏற ஏற தான் கொடுக்குற ஒரு பதிலடியாக இருக்கும். ஐயோ, பதிலடிலாம் இல்லை, என்னாலையும் வந்து கொஞ்சம் கண்டென்ட் போட முடியும் அப்படின்றத வந்து காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ யா கைஸ், நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இரண்டாவது நபர், அதாவது இந்த ஒரு நிஃபியா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்றவர் வந்து படம் பேசுவார், சோஃபா வைப்பார், டெடிக்கேஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஏஞ்சலாம். அதாவது இதில் சும்மா அவர் பொய்லாம் சொல்லலை, 4 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு 4 மணிக்கு உண்மையாக எழுந்திரிச்சு சோஃபா செய்கிற கட்டையெல்லாம் வந்து லாரியிலேருந்து லோடு இறக்கி, இப்படி தான் நாங்கள் செய்வோம், இது தான் நாங்கள் பண்ணுவோம், எங்கள் கடையில் வந்து நாங்கள் ஆலையை வச்சுக்க மாட்டோம், நானும் எங்கள் அப்பாவும் மட்டுமே சோஃபா செஞ்சு அதை எங்களுக்கு கொஞ்சோண்டு லாபத்துக்கு விற்போம் அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பார். அண்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து நான் நேரில் போயோ இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நேரில் போய் வாங்கியோ இல்லை ஃபீட்பேக்குன்ற எந்த ஒரு விஷயமும் வரல. நான் நேரில் போன ஒரு ஆன்லைன்லேருந்து வளர்ந்த கடை, அதாவது ஆன்லைனில் நிறையா வந்து உலா வந்துட்டுருக்கும் ஒரு கடை, அதுக்கு நான் நேரிலே போனேன், அது நான் வந்து லாஸ்ட்டில் வரேன். ஓகேவா, இப்போ இரண்டாம் நபர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் மென்ஸ்வேர். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா மீம் பிளேட், ராஜா பகுத்து இந்த மாதிரி நிறைய மீம் டெம்ப்ளேட்டுகளுக்கு பேர் போனவர் தான் நம்ம வந்து கேஜிஎஃப் விக்கி அவர்கள். ஸோ ஹீ இஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் தி ரியல். என்ன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார்னா, ஒரு ஃபோனை கொடுத்துட்டு நான் 100% சார்ஜோட ஒரு ஃபோனை தரேன், உன்னால் என்ன இதில் வந்து சம்பாரித்து காட்ட முடியும்னு சொல்லி ஒரு நாளில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஃபேக்சுவலாக பேசுகிறதுலலாம் ஓகே, பட் அவர் நடத்துகிற பிஸ்னஸில் நியாயமாக இருக்காரான்னு எனக்கு தெரில, பிகாஸ் நான் போய் பார்க்கல. அப்படி நான் வந்து அது நல்லாவே இல்லை, இது வேஸ்ட்டு, சும்மா தான் பேசுகிறாரு, ஆனால் துணிலாம் நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் போய் நான் வாங்கி பார்க்கணும். பட் ஆன்லைனில் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேங் சண்டெல்லாம் நடக்கும். இந்த சைடில் வந்து ஒரு கடை, இன்னொரு சைடில் இவரோட கடை, இவங்ககிட்ட வந்து 10 டீஷர்ட் 1000 ரூபா, இங்கே 15 டீஷர்ட் 2000 ரூபா அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டையெல்லாம் வந்து சும்மா ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வச்சு வந்து பரிதாபங்கள் அவங்களே கலாய்ச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டார் இவர் இந்த மனுஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எடுத்த கடைக்காரனே கிளி கிளின்னு கிளிக்கா போகிறோம். அண்டு ரீசெண்டாக இவரோட வளர்ச்சி, வளர்ச்சின்னில் அந்த ஃபேமால் இவர் கடையில் வச்சு கொஞ்சம் இன்டர்வியூஸ்லாம் நிறையா அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி புதுசாக வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு காமிச்சார்.
ஃபேஸ் ஒரு நல்ல விதமான ஒரு வளர்ச்சின்னு தான் நான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தரமாக கொடுங்க சட்டையெல்லாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து, இல்லை ப்ரோ அவர் வந்து சும்மா பேசுகிற சட்டெல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ தரமாகவும் இருந்து அது நல்லாவும் இருந்தால் விச் இஸ் வெரி குட். அண்ட் தெரில, அது நம்ம வந்து சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம போய் கன்சியூம் பண்ணலன்னும் போது நம்மளோட ஒப்பீனியனை சொல்ல முடியாது என்ன அப்படின்ட்டு. அண்ட் யா கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு பெரிய கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கடை கிடையாது, நிறைய பேரால் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கடை ரீல் அப்படின்னு. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆனிமே பொம்மையெல்லாம் பற்றி தேடிருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மார்க் மாமா வேறு வந்து போட்டு கொடுத்துட்றான் நம்ம என்னெல்லாம் தேடுறோம் அப்படின்றது வந்து. கூகுள் வந்து மார்க் மாமா கிட்டே போட்டு கொடுத்துட்றான், சாரி மார்க் மாமா உங்களை தப்பாக சொல்லிவிட்டேன், கூகுள் வந்து மார்க் மாமா கிட்டே போட்டு கொடுத்துட்றான். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேடுறோம் ஸோ ஆனிமே ஆக்ஷன் ஃபிகர் அப்படிலாம் தேடுறோம்னா, அடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 15 நாளுக்கு ஃபுல்லாகவே இந்த ஆனிமே சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்துருக்கு, நம்ம கண்ணில் பட்டுக்கிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தமிழ் ஆள் ஒருத்தவர் வந்து ஆனிமே ப்ராடக்ட்லாம் வித்துக்கிருந்தாரு, கண்ணை வந்து ரொம்ப கவர்ந்துச்சு. என்னப்பா அது, என்ன தமிழ் இவ்வளோ பெரிய ரியல் லைஃப் கட்டானலாம் வச்சுருக்காங்க, எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க, கடைசி வரைக்கும் எவ்வளோனே சொல்ல மாட்டாங்க, கிடைக்குவான்னு. ஸோ அதான், ஸோ இந்த மாதிரி என்னாச்சு, சாய் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு ஸ்டோரி, அவங்க எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போய் தேடியும் பாருங்களேன். ஸோ கிரியேட்டோஸ் ஆனிமேல வர ஒரு கிரியேட்டோஸ் வந்து ஒரு ஆனிமேவா, ஸோ எப்போ நீ தெரியாமலாம் போ சொன்ன, கிரியேட்டோஸ் அப்படின்றது காட் ஆஃப் அவர் கேம், ஓகேவா, இட்ஸ் நாட் ஆனிமே இட்ஸ் கேம். நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யா கைஸ், அவர் வந்து அந்த ரீல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலி அப்படி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசினார், பேசுவார், மரியாதை வெரி வெரி முக்கியம். ஸோ பேசினார், நாங்கள் அதை நம்பி தான் வந்து ஒரு 20 கிலோமீட்டரா அப்படிங்க மெட்ரோவில் தான் போனோம், அது வேறு விஷயம், அப்படி தான் நாங்கள் போனோம் அந்த கடைக்கு. சரி ஓகே போகலாம், இவ்வளோ கூவி கூவி விற்கிறாங்களே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஓகே போகும்போது ஒரு பெரிய கடை நல்லா தான் இருந்தது. அண்ட் உள்ளே போய் பார்க்கும்போது வந்து ஆனிமே வந்து நிறைய வெரைட்டி, அதாவது உங்ககிட்ட எப்படி இவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 பொருளை வந்து இவங்க ரீல்ஸில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விலை கம்மியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அதில் எதோ எவ்வளோ குறைச்சாங்களோ அதை விட அதிகமாக சேர்த்து வாங்கிக்கிறாங்க, எது நம்மளுக்கு பிடிக்கலையோ அதை கம்மியாக கொடுத்து பிடிச்ச பொருள்லாம் அதிகமாக விற்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சின்சான் பொம்மை 1500 ரூபாக்கு நான் பார்த்தேன் கைஸ், அது இத்துணுண்டு தான் இருந்தது, தப்பாக இப்போ அதாவது ஒட்டிட்டாங்களான்னு பார்த்தா, 100 பொம்மையிலையும் 1500 ரூபா தான் ஒட்டியிருந்தது. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்ன ரீசன் எனக்கு தெரியல, அண்ட் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை, நிறையா வடாக்கு பையாவை தான் வேலைக்கு வச்சுருக்காங்களா அங்கே, ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பொருள் கேட்கணும் அப்படின்னா, இதோ அவர், இதோ இவர், இதோ இவர் தான், அவர் தான் அப்படின்னு மாற்றி மாற்றி கை காட்டிக்கிறாங்களே, லாஸ்ட்டில் ஒரு தமிழனை வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு, அதுவா தம்பி இருப்பா நான் எடுத்துகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு தமிழனை வந்து எடுத்து கொடுத்தாரு. ஏன்டா இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 தமிழண்ணா வச்சாலே கடை ஃபுல்லாக சுற்றி பம்பரமாக பார்த்து பாங்கிலே, ஆனால் அந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கெலாம் ஊருக்கு போயிடுவாங்க, வருவாங்களா இல்லையான்னு தெரியாது, இந்த கஷ்டம்லாம் தெரியுது, பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸுன்றது நம்ம, நீங்கள் எப்படி ஒரு படத்தில் என்ன படம் சேட்டை படத்தில் வந்து காலிங் பெல் அடித்தா லேட்டாக தான் கேட்கல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருள் கேட்டால் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உங்ககிட்ட இருந்துன்னு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டாக இருந்தது. அண்டு கீழேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, விச் இஸ் அவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்கன்றதுனால அவங்களால அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. மேலெலாம் போனீங்கன்னா ஓரளவு குவாலிட்டிங்கிறது அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் குவான்டிட்டின்றது அப்படியே மழை போல குவிச்சு வச்சுருக்காங்க, பார்க்கும்போது எவ்வளோப்பா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், ஏன்னா அவங்க சொன்ன வெரைட்டி எதுவுமே எங்களுக்கு காட்டல, கிரேட்டோஸ் கத்தி காட்டினாங்க, சரி ஓகே நம்ம தாரோட ஹேமர் காட்டினாங்க, சரி நம்ம அதை வாங்கி நம்ம பிசி செட்டப்பில் வைப்போமே அப்படின்னு தான் போனோம், அதை கேட்டால் அதுக்கான ரெஸ்பான்ஸும் இல்லை, அது எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே இங்கேங்கிறாங்க, எடுத்தும் காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம், மேபி அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததா, ஸோ இல்லை எப்பயுமே எப்படி தான் இருக்குமானு எங்களுக்கு தெரியல, பிகாஸ் இது பாரிஸில் இருக்குன்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாலாம் எங்களால் வந்து போய்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நாங்கள் போனதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி ரீல்ஸாக காட்டிக்கிருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு தெரில, ஏன்னா நான் அங்கே போகும்போது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அப்பா இந்த ஆனிமே ஆக்ஷன் ஃபிகர்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து போனேன், பட் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, சில ப்ராடக்ட்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியாக இல்லை, அண்ட் குவாலிட்டியாக இருக்கிற எல்லாமே வந்து அபவ் 1500, 1800, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விச் இஸ் வெளில விற்கிற ப்ரைஸ் தான், இது அவங்க கம்மின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அதே ப்ரைஸுக்கு நாங்களும் விற்கிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, இருக்குது வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம், கம்மின்ற வார்த்தை வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு கேள்வியாக கேட்குறேன். அண்டு யா, இதுதான் இந்த வீடியோ. நான் அண்ட் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிற மக்களே, நான் இப்போ சொன்ன இந்த ஒரு கடைகள், அதாவது நிஃபியா ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், அண்ட் கேஜிஎஃப் மென்ஸ்வேராக இருக்கட்டும், சாய் கிருஷ்ணா சொல்லி நான் போனேன், அதனால் நான் என்னோடய ஒப்பீனியனை சொன்னேன்,
இந்த ரெண்டு கடைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி இருக்குது. அண்ட் சோல்ஃபுல்லி இவங்க வந்து இன்ஸ்டாகிராமை வச்சே வந்து எனக்கு தெரிய வந்து வந்தாங்க. ஸோ அந்த நிஃபியா ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ படத்துலலாம் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போய்கிட்டு இருக்குது. ரொம்பவே வாழ்த்துக்கள் தம்பி, ஜாலியாக நடிங்க, ஜாலியாக நடித்து முன்னுக்குவாங்க. அண்டு அவ்வளோதான், அதான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்திருப்பீங்க, ஒன்று யாராவது நிஃபியா ஃபர்னிச்சர்ஸில் ஃபர்னிச்சர் வாங்கியிருப்பீங்க, சொல்லுங்கள் எப்படி இருந்தது, எல்லா ப்ரைஸும் நியாயமாக இருந்ததா இல்லையா அப்படின்னா, கேஜிஎஃப் மென்ஸ் வேறில் சட்டை வாங்கியிருப்பீங்க, நல்லா இருந்ததா இல்லையா எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு ரொம்பவே தேவை, பிகாஸ் இப்போது எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு சேனல் தான், இன்னொரு சேனல் கிடையாது. ஏன்னா அங்கேருந்து ஸோ ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். என்னெல்லாம் பட்டன் இருக்கோ கீழே எல்லாத்தையும் அமைக்க விடுங்க கைஸ். ஓகே அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. யா அவ்வளோ, இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம்.